இந்த உலகத்துல வரிசையா வந்து நமக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இப்ப பாருங்க, கொரோனா வைரஸ், இதுக்கு முன்னாடி வெள்ளம், புயல், அந்த மாதிரி எர்த்குவேக்குன்னு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. என்னைக்காவது நினைச்சிருக்குமா எதனால இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்குன்னு? இது எல்லாமே நம்மனால தாங்க. ஆமாங்க, பூமியில வந்து பாவங்கள் அதிகமாயிடுச்சு, அதனாலயோ என்னவோ இறைவனுக்கு நம்ம மேல வந்து இரக்கமே இல்லாம போயிடுச்சு. இதை பற்றி பார்க்க நம்ம ஒரு குட்டி கதை ஒன்று பார்க்கலாம். அதில் என்ன நடக்குதுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. யாருனால வந்து பிரச்சனை அதிகமாகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்குவீங்க. ஒரு கிராமத்தில் அழகான ஒரு அரண்மனை மாதிரி ஒரு வீடு இருந்துச்சான். அந்த வீட்டில் உள்ளவர் வந்து என்ன பண்ணுவாராம், அவரோட சொத்தில் வந்து எல்லா மக்களுக்கும் வந்து நல்ல தான தர்மம் செய்வாராம். அப்போ தினமும் வந்து மதிய சாப்பாடு வந்து அவர் வீட்டை சோறாக்கி அதை வந்து பெரிய பந்தி பரிமாறி மக்களுக்கெல்லாம் கொடுத்து அவரும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாராம். அப்படி தினமும் வந்து மக்களுக்கு, உள்ளூர் மக்களுக்கும் சரி வெளியூர்லேருந்து வர மக்களுக்கும் சரி, சாப்பாடு இல்லாமல் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தினமும் சாப்பாடு அவர் வீட்டை நடந்துகிட்டே இருக்குமா. ஒரு நாள் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சான். அதாவது மேல வந்து கழுகு பறந்து போயிட்டு இருந்துச்சான் பாம்பை வச்சுட்டு. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் பண்ற அப்டேட்ஸ் வரும். சூப்பர். இப்ப கதைக்குள்ள போகலாம். அந்த பாம்பிட்ட இருந்த விஷம் வந்து என்ன ஆச்சுன்னா, வச்சிருந்த சமையல் சட்டியில வந்து விழுந்து விஷம் பரவிடுச்சு. அப்ப அது தெரியாம சமைச்சவர் என்ன பண்ணாரா, அதை டேஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணல, அவருக்கு விஷம் ஏறி இறந்து போயிட்டாராம். அப்ப என்ன பண்ணாங்களாம், உடனே வந்து சாப்பாடை யாருக்கும் கொடுக்காம அந்த சாப்பாட்டை வந்து குழி தோண்டி புதைச்சிட்டாங்களாம். ஏன்னா சாதாரணமா வெளியே கொட்டினா மிருகங்களோ எதுவும் சாப்பிட்டு இறந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால குழி தோண்டி புதைச்சிட்டாங்களாம். புதைச்சிட்டு அதோட அவர் சொன்னாரா, அந்த வீட்டை உள்ளவர் சொன்னாரா, இன்னமே இந்த மாதிரி எந்த சம்பவமும் நடக்காம பார்த்துக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன் முதல்ல, இனிமே சாப்பாடை வந்து எனக்கு கொண்டு வந்து முதல்ல தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சொன்னதோட மக்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் வருத்தத்தோடு இருந்தாங்களாம். வருத்தத்தோடு இருந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாதம் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி விருந்து எவ்ரிடே வந்து நடந்துகிட்டே இருக்குமா. அப்ப ஏஞ்சல் வந்து இறைவன்கிட்ட கேட்டாங்களா, இந்த பாவ கணக்கை யார் மேல நம்ம எழுதலாம், அந்த சாப்பாடு அரேஞ்ச் பண்ணவர் மேலையா, இல்ல இந்த பாம்பு மேலையா, இந்த கழுகு மேலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். கேட்டதுக்கு இறைவன் சொன்னாரா, இப்போதைக்கு ஒன்னும் யார் மேலையும் எழுத வேண்டாம், கொஞ்சம் காத்துருங்க, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொன்னாங்களாம். அந்த கிராமத்து வழியா அப்ப வந்து ஒரு கார் வந்து ரிப்பேர் ஆகி நின்றுச்சான். நின்னோடனே அதுல உள்ளவர் வந்து எங்க போறதுன்னு தெரியாம, பசியா இருக்கே, நம்ம இப்ப எங்கேயாவது போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துல உள்ளவங்கள்ட்ட வழி கேட்கிறாங்க. எங்கேயாவது இங்க சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அதுக்கு அந்த ஊர்ல வந்து ஒரு பாட்டி வந்து வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு சொல்லிச்சான், இருக்கு கண்டிப்பா ஒரு வீடு இருக்கு, அரண்மனையில சாப்பாடு கொடுக்கறாங்க, ஆனா அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா திருப்பி உயிரோட வருவீங்களான்னு எனக்கு தெரியல அப்படி அந்த பாட்டி சொன்னாங்களாம். சொன்ன உடனே இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆச்சான், ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆயிட்டு அவங்க, சரி இவங்களே இவ்வளவு சொல்லல, ஊருக்காரவங்க சொல்லல, நம்ம அந்த வீட்டுக்கு போக வேண்டாம், நம்ம வெயிட் பண்ணி நம்ம திருப்பி போயிடலாம் அப்படின்னு போயிட்டாங்களாம். இப்போ இறைவன் வந்து ஏஞ்சலை கூப்பிட்டு இந்த பாவ கணக்க மொத்தத்தையும் அந்த பாட்டி மேல எழுது அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன்னா அவர் நல்ல எண்ணத்துல சாப்பாடு ஊர் மக்களுக்கு கொடுக்கறாரு. அந்த பாம்பு வந்து விஷத்தை கக்குறது அதோட தன்மை, அதுவும் செத்து போயிடுச்சு. அந்த கழுகு வந்து அதோடைய சாப்பாடை தான் எடுத்துட்டு போச்சு, வேணும்னே யாரும் பண்ணல. ஆனா இந்த பாட்டி என்ன பண்ணிச்சு, வந்தவங்கள்ட்ட ஒரு மனுஷனை பத்தி தப்பா சொல்லி அவங்கள திசை திருப்பிடுச்சு. இதுதான் பெரிய பாவம், அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுறதுதான் பெரிய பாவம். அதனால அந்த மொத்த பாவ கணக்கையும் சேர்த்து அந்த பாட்டி மேல எழுதிடுங்க அப்படின்னு சொன்னாராம். நம்ம கிட்ட 1000 குறைகளை வச்சுட்டு அடுத்தவங்களோட குறைகள்ல, அடுத்தவங்களோட பிரச்சனைகளை நம்ம தலையிட்டோம்னா இதுதாங்க நடக்கும். நம்ம பாவத்தையும் மொத்தத்தையும் நாம தான் சுமக்கணும். அதனால அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம என்னைக்குமே தலையிடாம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அடுத்தவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்ங்கிறத அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம அவங்கள வந்து தேவையில்லாம கிசுகிசு பேசி தேவையில்லாத வதந்திகளை நம்ம அவங்க மேல பரப்ப வேண்டாம். ஆனா இப்ப இருக்கிற உலகத்துல இதுதாங்க நடக்குது. சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா வெறும் கிசுகிசு தான். தேவையில்லாததை பத்தி அடுத்தவங்களை பத்தி பேசி பேசியே நம்ம என்ன பண்றோம், புறம் பேசி பேசியே மத்தவங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதுதாங்க நடக்குது. மத்தவங்களை பத்தி தவறுதலா பேசாம நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்பயுமே சொர்க்கம் தாங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துல மீட் பண்றேன். அண்டில் தென், பாய்.